வெல்கம் டு தேங்காய் சமையல். இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா பால்பன். ஒரு பாத்திரத்தில் அரை கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். 5 ஸ்பூன் சுகர் எடுத்து அதை மிக்சியில் நல்லா அரைச்சி ஆட் பண்ணிக்கிடுதேன். 4 ஸ்பூன் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கிடுதேன். 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிடுதேன். 8 ஸ்பூனு நெய் ஆட் பண்ணிக்கிடுதேன். இதை நல்லா அந்த மாவோட நல்லா கிளறி விடுதேன். கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா உதிரியாக கிளறிக்கிடணும். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மாவை பிசைஞ்சிக்கிடணும். மாவு கட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா சவ்வாக இழுக்கிற மாதிரி வரணும். பாருங்கள், மாவு நல்லா சவ்வாக இழுக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு நான் 1/2 ஹவர் ஊற வைக்கிறேன். இந்த கேப்பில் நம்ம சீனிப்பாக தயாரிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 3 பவுல் சுகர் எடுத்துக்கிடுதோம். இதுக்கு 1/2 பவுல் தண்ணி ஆட் பண்ணிக்கிடுதோம். தீயை சிம்லே வச்சு தான் சீனிப்பாக ரெடி பண்ணணும். ஏன்னா தீ அதிகமாக வச்சுருந்தா கேராமில்காக மாறிடும். இந்த மாதிரி தண்ணியாக நல்லா கொதிக்க விட்டுக்கிடணும். இப்போது மாவு ஊறிச்சு. இதை ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி நல்லா லைட்டாக தட்டிக்கிடுதோம். தட்டிட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்க எண்ணெயில் தீயை சிம்மில் வச்சு இதில் போடுதோம். தீயை கூட்டி வைக்கக்கூடாது. ஏன்னா தீயை கூட்டி வச்சா வெளியில் வந்து சீக்கிரமாக வெந்துடும், உள்ளே மாவாக இருக்கும். சிம்மிலே வச்சு வேக விட்டால் உள்ளே வரைக்கும் மாவு நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கிடணும். பாருங்கள், நல்லா புசு புசுன்னு நல்லா பால் பண்ணி நல்லா உப்பி வந்திருக்கு. இதை நம்ம சீனிப்பாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் 10 நிமிஷம் ஊற வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சீனி பேக்கில் போட்டு ஊற வைக்கணும். இதை ஒருக்கா பிரட்டி விட்டுக்கணும். அப்படின்னா தான் ஈவனாக 2 பக்கமும் நல்லா ஊறியிருக்கும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ பிளேட்டுக்கு மாத்திரம். பாருங்கள், சுவையான பால்பன் ரெடி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.